ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கேவி ஹாப்பி ஹோம். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சுண்டைக்காய் சாம்பார் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். சுண்டைக்காயில் பார்த்திங்கன்னா அயன் ரிச்சாக இருக்குது. ஸோ அனிமிக்காக இருக்கவங்க இதை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கலாம். நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது. சுண்டைக்காய் சிறுநீரகத்துக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்மளோட உடம்புல இருக்க பிளட் சுகரோட அளவு, ப்ரெஷரோட அளவெல்லாம் மெயின்டைன் பண்ணுது. ஸோ டயபெட்டிக்காக இருக்கவங்க, அதிகமாக பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க இதை ரெகுலராக உணவில் சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை பார்த்திங்கன்னா நல்லா குக் பண்ணி தான் சாப்பிடணும். நம்ம ராவாக எடுத்துக்கக்கூடாது. ராவாக எடுத்துட்டோன்னா நமக்கு வயிறு செரிமான பிரச்சனைகளை உண்டாக்கிறோம். ஹாஃப் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கொஞ்சமாக நல்லெண்ணெய், தேவையான அளவு தண்ணி சேர்த்து விசில் வச்சு எடுத்துக்கலாம். மூணு விசில் வச்சு எடுத்தாலே போதும், இந்தளவுக்கு பாசிப்பருப்பு வெந்துடும். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4-5 சின்ன வெங்காயம், பாதி தக்காளி, 5 பூண்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடயே கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பருப்பை சேர்த்துடலாம். இது கூடயே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 10-15 மினிட்ஸ் நம்ம இதை வந்து நல்லா குக் பண்ணிடலாம். சாம்பார் நல்லா திக்காயிருச்சு. சுண்டைக்காய் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சுண்டைக்காய் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான எம்மியான சுண்டைக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.